ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது செட்டி நாடு உடைத்த முட்டை குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய சைஸ் ஆனியன் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு முட்டை தேவையான அளவு உப்பு சோம்பு தேங்காய் அரைச்ச உழுது எண்ணெய் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றணும் இதில் நான் சோம்பு சொல்ல மறந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் இப்போ தக்காளி ஆட் பண்ணணும் நல்லா வதக்கணும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதுலயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும் நல்லா வதக்கணும் கொஞ்சமே மூடி போட்டு வேக விடணும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம சொன்ன தூளெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கொண்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் விரட்டணும் இப்போ தேங்காய் அந்த அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கணும்

இப்போ ரெண்டு முட்டையை அதில் உடைச்சி மெதுவாக ஊற்றணும் முட்டை கலைஞரக்கூடாது அடுப்பில் சிம்மில் இருக்கணும் ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது இல்லாட்டி முட்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும் இப்போ மூடியை போட்டு டென் மினிட்ஸ் நல்லா வேக விடணும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் முட்டையை உடையாமல் லைட்டாக கிண்டி விடணும் திருப்பியும் ஃபைவ் மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மந்திராமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ